ஸோ பீரியாடிக் டேபிளை யாராவது முழுசாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர்னால முடியாது. ஏன் அப்படின்னா அதில் ஒரு ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். சரியா, இதை பேஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்ஸில் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக்கில் நிறைய இதை தான் கேட்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து ஷார்ட்கட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட் இருக்குது, பி பிளாக் எலமெண்ட் இருக்குது, டி பிளாக் எலமெண்ட் இருக்குது, எஃப் பிளாக் எலமெண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 பிளாக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு பர்டிகுலராக எங்கே எந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்றது கேள்வியாக கேட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், அதோடய அட்டாமிக் நம்பர் என்ன, அதோடய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுது, இதோடய அட்டாமிக் சைஸ் ஏன் சின்னதாக இருக்குது, இந்த டீட்டெயிலெலாம் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு பீரியாடிக் டேபிளில் நம்ம நல்லா படிச்சிருக்கணும். சரியா, ஸோ அப்போ படிக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும், அது முழுசாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸை அதில் நம்ம மெர்ஜ் பண்ணலாம். சரியா, நம்ம ஷார்ட்கட்ஸை வச்சு மெர்ஜ் பண்ணி இந்த எலமெண்ட் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். சரியா, ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் நம்மளுக்கு மொதல் 2 குரூப்ஸ் இருக்குது. சரியா, அல்கலி மெட்டல் அண்ட் அல்கலி எர்த் மெட்டல். ஓகேவா, ஸோ இப்போ இந்த அல்கலி மெட்டல் அல்கலி எர்த் மெட்டல் அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மில் எப்படி இந்த எலமெண்ட்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது, நீ படிக்கிறது இப்படி படிக்கக்கூடாது, அதாவது பீரியட் வைஸாக படிக்கக்கூடாது, எப்போவுமே குரூப் வைஸாக படிக்கணும், அதுதான் உனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீ பீரியட் வைஸாக படித்தேன்னா உனக்கு எல்லாமே வேறு வேறு குரூப்பு, ஸோ அதனால் உனக்கு ஒரு ப்ரோஜனமுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு குரூப் வைஸ் படித்தா மட்டும்தான் உனக்கு கொஸ்டின்ஸ் அதை ரிலேட்டடில் நிறையா வரும். சரி, இப்போ நம்ம வந்து நேராக நம்ம எதுவும் பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, ஷார்ட்கட்ஸ். வேர்ட்ஸ் கொஞ்சம் கலோக்கியலாக தான் இருக்கும், அதை மிக்சர்ட் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வாங்க, ஹாய், லில்லி. இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம ஞாபகத்தில் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் குரூப் என்ன இருக்குது, அல்கலி மெட்டல். ஹாய் லில்லி, நாளைக்கு காலையில் ரூபா சிஎஸ் படிக்க ஃப்ரான்ஸ் போகிறா. சரியா, லில்லி அண்டு ரூபா. சரியா, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. லில்லி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க, என்ன திடீர்னு ரூபா வந்து சிஎஸ் படிக்க ஃப்ரான்ஸ் போகிறாளாமே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறாங்கன்னு பாரு. ஹாய் லில்லி, நாளைக்கு காலையில் ரூபா சிஎஸ் படிக்க ஃப்ரான்ஸ் போகிறா. சரியா, ஹாய் லில்லி, நாளைக்கு காலையில் ரூபா சிஎஸ் படிக்க ஃப்ரான்ஸ் போகிறா. இப்போ பாரு, ஜஸ்ட்டு அதை அப்படியே மெர்ஜ் பண்ணலாம். ஹைட்ரஜன் ஹாய், லில்லி லித்தியம். நாளைக்கு தங்கிலீஷில் எழுதும் போது நாளைக்கு என்ஏ. சரியா, நாளைக்கு சோடியம் பொட்டாசியம் கால். சரியா, நாளைக்கு காலையில், காலையில் தங்கிலீஷில் எழுதும் போது காலையில் ரூபா ருபீடியம். சிஎஸ் படிக்க, சிஎஸ் படிக்கனா என்னது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஃப்ரான்ஸ் போகிறா. ஃப்ரான்சியம் ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம். இந்த வேர்டை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், உன்னால் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை கொடுத்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா, அடுத்தது அல்கலி எர்த் மெட்டல்ஸ். சரியா, குரூப் 2. இது எப்படி சார் ஞாபகத்தில் வச்சுக்கிறது பாரு, பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரோனியம் பேரியம் அண்டு ரேடியம். இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு பாரு, கொஞ்சம் கலோக்கியலாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உனக்கு ஞாபகத்துக்காக தான் நான் சொல்கிறேன். பீச்சில் மேங்கோ கடலை ஸ்டோன் ஸ்டோனியம் ஸ்டோன் பெரிய ராட்டினம் இருக்குது. பீச்சில் பெர்லியம் மேங்கோ மெக்னீசியம் கடலை கால்சியம் ஸ்ட்ரோனியம் ஸ்டோன். சரியா, ஸ்டோனுன்றது அதுதான் ஸ்டோனியம். பெரிய பேரியம் ராட்டினம் இருக்குது. பீச்சில் மேங்கோ கடலை ஸ்டோன் பெரிய ராட்டினம் இருக்குது. சரியா, இப்படி ஒரு ரைமிங்காக நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ பாரு, திரும்பி ஃபஸ்ட்லன்னு சொல்லு, ஹாய் லில்லி, நாளைக்கு காலையில் சிஎஸ் படிக்க ரூபா சிஎஸ் படிக்க ஃப்ரான்ஸ் போகிறா. ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, மெர்ஜ் பண்ணேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா, ஸோ பெர்லியம் அப்படின்றது என்னது, பீச்சில் மேங்கோ கடலை அப்புறம் ஸ்டோன் பெரிய ராட்டினம் இருக்குது. சரியா, ஈஸியாக நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். எஸ் பிளாக் எலமெண்ட் முடிஞ்சிச்சு, இப்போது பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு வருவோம். குரூப் நம்பர் 13. 13 எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது,
பிஏஜி அப்படின்னா என்னது பேகு மாட்டுவோம்ல அந்த பேகு இட்டுனா என்னது அது அதுன்னு கூட சொல்லலாம் இல்லை ஐடி பேகுன்னு கூட சொல்லலாம் பேகு ஐடி ஐடினா என்னது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேக் அப்படின்னு சொல்லி கூட நான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பாரு பேக் பிஏஜி ஐடி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் போரான் பீன்றது போரான் ஏன்றது அலுமினியம் அடுத்தது கேலியம் அடுத்தது இண்டியம் அடுத்து தேலியம் நீ இதில் பாரு எல்லாமே ஐயூஎம் ஐயூஎம் ஐயூஎம்னா எல்லாத்துலேயும் முடியும் போரானை தவிர போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம் சரியா அடுத்தது கார்பன் காம்பவுண்ட்ஸ் பாரு சூப்பராக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாரு ஆறாவது அதாவது 14வது குரூப் கால்கோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது சிஎஸ் ஜீனியஸ் சிஎஸ் ஜீனியஸ் சுந்தர் பிச்சை சரியா சிஎஸ் ஜீனியஸ் சுந்தர் பிச்சை சரியா இதை எப்படி ஞாபகத்தில் பாரு சினா கார்பன் எஸ்னா சிலிக்கான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா சிலிக்கான் ஜீனியஸ்னா ஜெர்மானியம் ஜிஇ வருதுல்ல சுந்தர் எஸ்என்னு ஆனால் இதோட பேர் டின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் பேர் தான் எஸ்என்னு சிம்பிள் வரும் நேம் வந்து அப்படியே சேஞ்சஸ் சரியா சுந்தர் சரியா டின்னு லெட் பிச்சை பிபி அப்படி தான் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா சிஎஸ் ஜீனியஸ் சுந்தர் பிச்சை ரைட்டா இந்த டேர்ம்ஸ் வந்து ஈஸியாக நாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அடுத்ததை பாரு நாங்கள் புதுசாக அஸ்வின் அஸ்வினுக்கு ஸ்வீட் பிஸ்கட் வாங்கினோம் சரியா நாங்கள் புதுசாக அஸ்வினுக்கு அஸ்வின்னா ஒரு நம்பர் ஒரு மெம்பர் ஒரு பீப்புள் ஓகேவா நாங்கள் புதுசாக அஸ்வினுக்கு ஸ்வீட்டு பிஸ்கட் வாங்கினோம் சரியா அழகாக நீ ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நாங்கள் என்ன பா என்னது புதுசாக பாஸ்பரஸ் பி அடுத்தது ஏஎஸ் அஸ்வின் அர்சனிக் ஆர்சனிக் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆர்சனிக் அஸ்வினுக்கு ஸ்வீட்டு எஸ்பி ஓகேவா எஸ்பி ஸ்வீட்டு பிஸ்கட் சரியா வாங்கணும் அப்படி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சொல்கிறது இது ஓகேவா நாங்கள் புதுசாக அஸ்வினுக்கு ஸ்வீட் பிஸ்கட் வாங்கினோம் பாரு நேம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமணி ஞாபகத்தில் வச்சுக்கணும் எஸ்பினா ஸ்வீட்டு ஆன்டிமணி பிஸ்மத்து பிஸ்கட்டு ஒரே மாதிரி டேர்ம்ஸ் வரும் அதுக்காக ஈஸியாக இருக்கும் ஸோ 15th குரூப் வந்து முடிஞ்சிருச்சு இது ஈஸியான விஷயந்தான் பாரு ஓஎஸ் சரியா ஓஎஸ்னா என்னது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சரியா ஓஎஸ் சேல் பண்ண டெலிஃபோன் பண்ணினேன் ஓஎஸ் சேல் பண்ண டெலிஃபோன் பண்ணினேன் இப்போ பாரு அதை மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஓனா ஆக்சிஜன் எஸ்னா சல்ஃபர் சேல் பண்ண அப்படின்னா செலினியம் டெலி சரியா டெலூரியம் டெலிஃபோன் ஃபோனுனா பொலேனியம் ஓஎஸ் சேல் பண்ண டெலிஃபோன் பண்ணினேன் சரியா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதாவது டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலோக்கியலாக தான் இருக்கும் நீ உனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நீ டப்புன்னு சொல்லி பார்த்தனா ஆன்சர் டக்குன்னு நீயாவே எழுதிடலாம் நோட்டை எடுத்து வச்சு ஓஎஸ் டெலிஃபோன் டிஇ சரியா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீயா எழுதிடலாம் ஈஸியாக சரியா ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம் டெலூரியம் பொலேனியம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது பாரு இந்த டேர்ம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ளூரின் அதாவது 17th குரூப்பு ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் ஆஸ்டடைன் இப்படி தான் இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸ் சரியா ஃபஸ்ட் கிளாஸ் பிரில்லியன்ட் ஐடியல் அட்டன்டிவ் என்னது ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் முடிக்கிறதுக்காக வச்சுக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸ் பிரில்லியன்ட் ஐடியல் அட்டன்டிவ் ஸ்டூடெண்ட் வா அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு கிளாஸு பிரில்லியன்ட்டு ஐடியல் அட்டன்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாராவது பாராட்டணும்னு நினச்சோம்னா அப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதை மேரேஜ் பண்ணுற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் எஃப்னா என்னது ஃப்ளூரின் கிளாஸு குளோரின் சரியா பிரில்லியன்ட்டு பிரில்லியன்ட்னா என்னது ஸோ பிஆர் ப்ரோமின் ஐடியல் அயோடின் ஆஸ்டடைன் அட்டன்டிவ் அட்டன்டிவ் அப்படின்னு சொல்லலாம் சரியா
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அட்டென்டிவாக இருக்கான். ஸோ ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் அண்டு ஆஸ்டன்டைன் ஃபஸ்ட் கிளாஸ் பிரில்லியன்ட் என்னது ஃபஸ்ட் கிளாஸ் பிரில்லியன்ட் ஐடியல் அட்டென்டிவ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 18th எலமெண்ட். 18th எலமெண்ட் எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். He is nice archaeologist. Creative X-ray. சரியா? He is nice archaeologist. Creative X-ray. அப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, க்ரியேட்டிவ் எதை உருவாக்கியிருக்காரு, ஒரு எக்ஸ்ரேவை உருவாக்கியிருக்காரு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? He is nice archaeologist, creative X-ray. சரியா? இதோட பார், ஹீலியம், நியான், ஆர்கான், ஆர்கியாலஜிஸ்ட் ஆர் அப்படின்றதும், க்ரியேட்டிவ் கிரிப்டான், எக்ஸு எக்ஸின்னா என்னது உனக்கு எக்ஸ்ரே, ஜெனான், ரேனா என்னது ரேடான். சரியா? ஸோ இப்போ உனக்கு வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கலக்கியலாக தான் இருக்கும். நீ ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா உனக்கு என்னவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.